எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 டிசம்பர் 2022 மற்றும் 26 டிசம்பர் 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: நேபாள நாட்டின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நேபாள நாட்டின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, புஷ்பகமல் தகல், அதாவது பிரசண்டா. ஹிமாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஜெய்ராம் தாக்கூர், ஜெய்ராம் தாக்கூர். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் காவல்துறை ரோந்து பணிகளுக்காக பயன்படுத்த எத்தனை வாகனங்களை இந்தியா வழங்கியுள்ளது? 125 வாகனங்கள். கலிபோர்னியாவில் நகர மேயராக தேர்வு செய்யப்பட்ட முதல் சீக்கியர் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? மைக்கி ஹோத்தி. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லோடி நகரத்தின் 117வது மேயராக மைக்கி ஹோத்தி என்ற சீக்கியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எந்த வங்கியின் வர்த்தகம் 20 லட்சம் கோடி ரூபாய் என்ற மைல்கல்லை சமீபத்தில் கடந்துள்ளது? எந்த வங்கியின் வர்த்தகம் 20 லட்சம் கோடி ரூபாய் என்ற மைல்கல்லை சமீபத்தில் கடந்துள்ளது? சரியான விடை கனரா வங்கி, கனரா வங்கி. 2022 சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர் என்கிற பெருமையை பெற்றவர் யார்? ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர். சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் 300 ரன்கள் மற்றும் 400 விக்கெட்டுகள் எடுத்த 6வது வீரர் என்கிற புதிய உலக சாதனையை படைத்தவர் யார்? 300 ரன்கள் மன்னிக்கும், 3000 ரன்கள். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 3000 ரன்கள் மற்றும் 400 விக்கெட்டுகள் எடுத்த 6வது வீரர் என்ற புதிய உலக சாதனையை படைத்தவர் யார்? ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கிக் பாக்ஸிங் 2022 போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? நீனா, காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நீனா. பெங்களூருவில் தமிழ் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்தவர் யார்? பெங்களூருவில் தமிழ் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்தவர் மயில்சாமி அண்ணாதுரை, மயில்சாமி அண்ணாதுரை. இந்திய இராணுவத்திற்கு முதற்கட்டமாக எத்தனை புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வாங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அதாவது பார்த்திங்கன்னா, முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நிலத்திலிருந்து மற்றொரு நில இலக்கை தாக்கக்கூடிய புதிய தலைமுறை பிரளை ஏவுகணை 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது. இந்த வகை ஏவுகணை இந்திய உந்துவிசை ஏவுகணை திட்டத்தின் கீழ் பிருத்வி ஏவுகணையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகும். இது அதிநவீன மோட்டார் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டது. ஒவ்வொரு ஆண்டும் வீர பாலகர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் வீர பாலகர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 26. கங்கை ஆற்று படுகையில் கழிவு நீரகற்று உள் கட்டமைப்பு வளர்ச்சிக்காக எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு கங்கை தூய்மைக்கான தேசிய இயக்கத்தின் செயற்குழு ஒப்புதல் அளித்தது? ரூபாய் 2700 கோடி. மக்கள் நலனுக்காக நடமாடும் பொது சேவை மையம் அறிமுகம் செய்யப்பட்டது எங்கு? அறிமுகம் செய்யப்பட்டது எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்படுது? நான் வந்து இங்கே வந்து எங்கிட்டு போட மறந்துட்டேன்.
மக்கள் நலனுக்காக நடமாடும் பொது சேவை மையம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? திரிபுரா. தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வாகன கடன் சேவை வழங்குவதற்காக இந்தியன் வங்கியும் ஹோண்டா கார்ஸ் இந்தியா நிறுவனமும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தொண்டு நிறுவனங்களில் பெண்கள் பணியாற்ற தலிபான் அரசு தடை விதித்துள்ளது. அடுத்தது, கர்நாடக மாநிலத்தில் கல்யாண ராஜ்ய பிரகதி என்ற பெயரில் புதிய கட்சியை ஜனார்தன ரெட்டி தொடங்கியுள்ளார். லஞ்சம் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் மாலத்தீவு முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமீனுக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்த நாட்டின் குற்றவியல் நீதிமன்றம் 25 டிசம்பர் 2022 தீர்ப்பளித்தது. கேரளத்தின் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வேச்சூர், நீண்டூர் மற்றும் ஆர்பூக்கரை ஊராட்சிகளில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக மொத்தம் 6017 பறவைகள் அழிக்கப்பட்டன. இதில் வெச்சூரில் 133 வாத்துகளும் 156 கோழிகளும், நெண்டூரில் 2753 வாத்துகளும், ஆர்பூக்கரையில் 2975 வாத்துகளும் பலியாகின. அதே மாதிரி பாரதியாரின் பேத்தியான லலிதா பாரதி சமீபத்தில் காலமானார். அதே மாதிரி அமெரிக்காவில் பனிப்புயல் காரணம்